இன்று நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை செயலாளர் திரு கார்த்திக் ஐஏஎஸ் அவர்களை சந்தித்து எழும்பூர் தொகுதிக்கு உட்பட்ட ஈவேரா நெடுஞ்சாலை, அதாவது பூந்தமல்லி நெடுஞ்சாலை, அந்த சாலையில் நம்முடைய ரித்தட்டன் ரோட், அதிலிருந்து தொடர்ச்சியாக தினத்தந்தி அலுவலகம், கமிஷனர் ஆஃபீஸ், போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸ் அந்த அலுவலகம், அதை தொடர்ந்து எழும்பூர் சட்டமன்ற அலுவலகம், அதை தொடர்ந்து ரிப்பன் பில்டிங் வரை சமீபத்தில் பெய்த ஒரு சிறு மழைக்கு 4 அடி அளவிற்கு அந்த நெடுஞ்சாலையில் தண்ணீர் தேங்கியதை அனைத்து ஊடகங்களும் ஒளிபரப்பியதை இந்த தருணத்தில் நான் கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். அதை தொடர்ந்து இன்று நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை செயலாளர் அவர்களை சந்தித்து நான் மேலே குறிப்பிட்ட அந்த 4 இடங்களிலும், அதாவது ரித்தட்டன் சாலை, தினத்தந்தி அலுவலகம், அதை தொடர்ந்து ஜோதி வெங்கடாச்சலம் தெரு சந்திப்பு, அதை தொடர்ந்து நம்முடைய எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் எதிரே கல்வெட்டு கால்வாய்களை புதியதாக அமைத்து அந்த சாலையில் தண்ணீர் தேங்குவதை உடனடியாக நெடுஞ்சாலைகள் துறையின் சார்பாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஏறக்குறைய நம்முடைய புரசேவாக்கம், சூளை, அதை தொடர்ந்து கெல்லிஸ் உட்பட அனைத்து சாலைகளிலிருந்தும் வரக்கூடிய தண்ணீர் பூந்தமல்லி நெடுஞ்சாலை வழியாக சென்று கொண்டிருக்கின்றது. அந்த பூந்தமல்லி நெடுஞ்சாலை ஏற்கனவே நம்மளுடைய அந்த நெடுஞ்சாலைகள் துறையின் சார்பாக அமைத்த அந்த மழைநீர் வடிகால் கால்வாய் இந்த மழைக்கு தூர்வாராத காரணத்தினால் முழுவதும் அடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் முழுவதும் நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருக்கிறது. அந்த கால்வாயை உடனடியாக சீரமைக்க வேண்டும், இல்லை என்றால் புதிய கால்வாயை உடனடியாக அமைக்க வேண்டும் என்று செயலர் அவர்களிடத்தில் தெரிவித்திருக்கின்றோம். அவரும் உடனடியாக இது குறித்து ஆய்வு செய்து அந்த ஈவேரா நெடுஞ்சாலையில் உள்ள அந்த பழுதுகளை உடனடியாக தீர்ப்பதற்கு ஆவண செய்து தரப்படும் என்று கூறியிருக்கின்றார்கள்.